தேனி பங்களாமேட்டில் அகில இந்திய சட்ட உரிமையியல் கழக கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தேனி மதுரை சாலை பங்களாமேட்டு திடலில் அகில இந்திய சட்ட உரிமையியல் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில கழக அமைப்பு செயலாளரும் தேனி மாவட்ட கழக தலைவருமான கருவேல் ஆனந்த் தலைமை வகிக்க நிறுவனத் தலைவர் ராஜகுமார பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகையில், மக்கள் வரிப்பணத்தில் பேனாவிற்கும் பென்சிலுக்கும் செலவிக்க துடிக்கும் தமிழக அரசு குடும்பத் தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க யோசிப்பது ஏன் என்றும், தனியார் நிதி நிறுவனம் மூலமாக பெறப்படும் கடன்களால் ஏழை எளிய மக்கள் பெறும் துன்பத்தை மனதில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காவல் நிலையங்களில் பொய் வழக்கு போவதை தவிர்க்க வேண்டும் என்றும், அரசு மருத்துவமனையில் பின்பற்றப்படும் அலட்சிய போக்கினை கண்டித்தும், கனிம வளத்துறை அதிகாரிகளே தவறு செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும், இல்லாமல் செயல்பட்டு வருகின்ற அறநிலையத்துறையை சரி செய்ய வேண்டும் என்றும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி சுற்றுலாத்துறையை வளமான துறையாக மாற்ற வேண்டும் என்றும், மலை கிராம மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்துதர வேண்டும் என்றும் வலியுறுத்தியும், வேலைவாய்ப்பின்றி திரிகின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்றும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க உறுதி செய்ய வேண்டும் என்றும், மது போதை போன்ற பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி வருகின்ற கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்றும், விவசாயத்துறையை மேம்படுத்த போதிய விதை இருப்பு பெட்டகம் அமைத்து தர வேண்டும், தமிழக அரசுக்கு அகில இந்திய சட்ட உரிமையியல் கழகம் சார்பில் கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன என்று நிறுவனத் தலைவர் பேசினார். அதில் நிறுவன துணைத் தலைவர் ஜெகதீஸ்வர பாண்டியன், பொதுச் செயலாளர் பிரசன்ன பிரபு ஆகியோர் கொள்கை விளக்க உரையாற்ற, கூட்டத்தில் தேனி நகரத் தலைவர் தினேஷ், பெரியகுளம் ஒன்றிய தலைவர் சேகர், ஆண்டிப்பட்டி ஒன்றிய தலைவர் ஜெயக்குமார், போடி நகரத் தலைவர் கருப்பு உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்திய சட்ட உரிமைகள் கழக கொள்கை விளக்க கூட்டத்தில் பங்கேற்றனர்.